ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வில்லியம் ஃபால்க்னர் எழுதின பேன் பர்னிங் அப்படிங்கிற ஸ்டோரியை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அருமையாக வந்து வில்லியம் ஃபால்க்னர் வந்து எழுதியிருப்பார். ஸோ இதில் வந்து மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு கிளாஸஸ் ஓகேங்களா, ஸோ என்ன பாகுபாடு அப்படி சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிச்சு புவர் அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பாகுபாடு பார்க்குற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு மெயினாக வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி வில்லியம் ஃபால்க்னர் வந்து எழுதியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் நாம் வந்துட்டு வில்லியம் ஃபால்க்னரோட ஷார்ட்டான ஒரு வியூ பார்த்துட்டு அதுக்கடுத்தது கேரக்டர்ஸை பார்த்துட்டு இந்த ஸ்டோரியோட சம்மரியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் ஃபால்க்னர் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு பேன் பர்னிங் இன் ஜூன் 1939 ஓகேங்களா. ஸோ 1939 வந்து பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் ஃபால்க்னர் வந்துட்டு இந்த ஒரு ஸ்டோரியை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அண்ட் எதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்பர்ஸ் மேகசின் அப்படிங்கிற ஒரு மேகசினில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பப்ளிஷ் ஆகுது. அண்ட் வில்லியம் ஃபால்க்னர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் எதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு, எதை வெளிப்படுத்தியிருக்காருன்னா சோசியல் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் இன் த போஸ்ட் சிவில் வார் ஓகேங்களா. ஸோ போஸ்ட் சிவில் வார்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான கேஸ்ட் அண்டு வந்து கிளாஸஸ் அண்டு வந்துட்டு எந்த மாதிரியான பாகுபாடுகள் வந்து இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ரைட்டிங்ஸ் மூலமாக சொல்லியிருப்பார். அண்டு செட் இன் ஃபிக்ஷனல் ஒர்க் ஓகேங்களா. ஸோ ஃபால்க்னரோடைய ஒரு ஃபிக்ஷனலான ஒர்க் கண்ட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா யாக்னப்பா ட்வாப்பா அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் ஓகே, ரைட்டிங் கிடையாது, நேம் ஆஃப் த பிளேஸ் சாரி. ஸோ பார்த்தோம் அப்படின்னா யாக்னா பட்வாப் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி, நான் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலை, ஸோ அதோட ஸ்பெல்லிங் இருக்குது, இது அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் அவருடைய ரைட்டிங்ஸில் வந்து ஃபிக்ஷனலாக இந்த மாதிரியான ஒரு ரியல் நேம் வந்து இருக்காது, அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணவே முடியல. ஸோ ஊர் பேர் வந்து ரியலாக இருக்காது, ஆனால் கதையில் வந்து இந்த ஒரு இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார், இந்த பேரை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அதை வந்து மிசிசிப்பியில் இருக்கிறத அதை வந்து காட்டியிருக்காங்க. தி ஸ்டோரி கன்சர்ன்ஸ் தி ஸ்னோபிஸ் ஃபேமிலி ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டோரி வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை பற்றி இருக்கும் அப்படின்னா ஸ்னோபிஸ் ஓகேங்களா, ஸ்னோபிஸ் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிளான்னு கொடுத்துருப்பாங்க. கிளான் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம காந்தியோட ரைட்டிங்ஸில் ஓகேங்களா, மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து சொல்கிறோம் கிளான் அப்படின்னா ஒரு என்ன குழு மக்கள் ஓகேங்களா. எப்படி மலைவாழ் மக்கள் வந்து ட்ரைப்ஸ்ன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி வந்து ஒரு குழு மக்களை வந்து நம்ம வந்துட்டு கிளான் அப்படின்னாவே ஒரு குழு மக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்கள பற்றி ஸ்னோபிஸ் ஃபேமிலி அப்படிங்கிறவங்கள பற்றி இந்த இது வந்து பார்த்தோம்னா கதை வந்து இருக்குது. அண்டு லேட்டர் அப்பியர் இன் த்ரீ ஃபால்க்னர்ஸ் நாவல். ஸோ இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்னோபிஸ் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து பார்த்தோம்னா வில்லியம் ஃபால்க்னர் வந்துட்டு மேலும் வந்து மூணு இதில் வந்து மூணு ரைட்டிங்ஸில் வந்து அவர் வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதியிருப்பார். அதனால் அதை வந்து நம்ம வந்துட்டு வில்லியம் ஃபால்க்னரோட ட்ரையாலஜி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேம்லெட் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங், அண்டு வந்து பார்த்தோம்னா ரெண்டு வந்து பேன் பர்னிங் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் மூணு ரைட்டிங்ஸில் வந்துட்டு இவருடைய இந்த கான்செப்டை வந்து ஸ்னோபிஸ் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அவர் வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதியிருப்பார் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேன் பர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், அதாவது இந்த கதை எங்கே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னா 1895 1895 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கதை வந்துட்டு இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்கிற மாதிரி வந்து ஷோ பண்ணியிருப்பார். அண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஸ்னா கண்ட்ரி ட்ரக் ஸ்டோர் ஓகேங்களா. ட்ரக் அப்படின்னா போதை அப்படின்னு சொல்லுவோம், பட் வந்து அதை மெடிக்கலை வந்து நம்ம வந்து ட்ரக் ஸ்டோர்னு தான் சொல்லுவாங்க ஓகே. ஸோ மெடிக்கல் நம்ம மருந்து கடைன்னு சொல்கிறோம்ல, ஸோ அதை வந்துட்டு ட்ரக் ஸ்டோர்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு மெடிக்கலில் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வந்து இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விச் இஸ் டப்ளிங் அஸ் அ ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ் கோர்ட் ஓகேங்களா. ஸோ அந்த ரூமையே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாக இருக்கும், அந்த ஒரு அந்த கட்டடம் வந்து பார்த்தோம்னா அந்த கட்டடத்தில் ரெண்டு ஒர்க்குமே நடக்கும். ஒரு சைடு வந்து மெடிக்கலாகவும் நடந்திருக்கு, அட் த சேம் டைம் வந்துட்டு கோர்ட்டாகவும் நடந்திருக்கும் அந்த ஒரு கட்டடம். ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டு ஒர்க் நடக்குதுன்னு சொல்லிக்கலாம். அண்ட் அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டோரியில் இருக்க கேரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து மெயினாக பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேரக்டர்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து சிம்பிளஸ்டான கேரக்டர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறோம்னா கலர்னில் சர்டோரிஸ் ஸ்னோபிஸ் சார்டி அப்படிங்க ஓகேங்களா. ஸோ ஸ்னோபிஸ் அப்படிங்கிறது அவங்க ஃபேமிலியில் மெம்பர்ஸில் எல்லாத்துக்குமே வந்துடும். ஸோ இந்த கேரக்டரோட மெயினான பேர் நான் ப்ராக்கெட் பண்ணி காட்டியிருப்பேன், சார்டி அப்படிங்கிறது தான். பட் அவருடைய ஃபுல் நேம் வந்து பார்த்தோம்னா கலர்னில் சர்டோரிஸ் ஸ்னோபி அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபுல் நேம். அண்டு சார்டி அப்படிங்கிறது தான் இவருடைய ஷார்ட் நேம் ஓகே. ஸோ இது வந்து ஒரு பையன் தான் ப்ரொட்டகனிஸ்ட், அதாவது வந்து இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு சின்ன பையனாக தான் வந்து இந்த கேரக்டர் வந்து வருவாங்க. ஸோ இந்த பையனை மையப்படுத்தி தான் அந்த கதை நகர்ற மாதிரியும் இருக்கும். அண்டு செகண்ட் ஒன் வந்து பார்க்குறோம் அப்படின்னா அப்னர் ஸ்னோபிஸ் ஓகேங்களா. ஸோ அப்னர் அப்படிங்கிற ஒரு பர்சன், அது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் சார்டியோட அப்பா தான் அவர் வந்துட்டு. அண்ட் இவருக்கு ஹாபி அப்படின்னாவே பேர்னை வந்து ஓகேங்களா. ஸோ
பேன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், BARN. ஸோ பேன் அப்படின்னா நான் டைட்டிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும், இப்போ நான் சொல்கிறேன். ஸோ பேன் பேர்னிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தானியங்களையும் அப்புறம் கால்நடைகளையும் கட்டி வைக்கிற ஒரு இடம், ஒரு கொட்டகை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்த தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். தானியங்களையெல்லாம் அந்த இடத்துல தான் சேவ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இவருடைய ஹாபி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்னரோட ஹாபியை வந்து அந்த இடத்த பிடிக்கலன்னா அந்த கொட்டாயெல்லாம் வந்து நெருப்பு வச்சுட்டு கிளம்பிடுவார். அண்ட் ஆன்டகனிஸ்ட், ஸோ இவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வில்லன் மாதிரி இந்த ஸ்டோரியில் வந்து கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பையன் வந்துட்டு ஹீரோ, அப்பா வந்து வில்லன், ஓகேங்களா? ஓகே. ஸோ லெனி ஸ்னோபீஸ், ஓகேங்களா? லெனி ஸ்னோபீஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அப்னரோட அம்மா, ஓகேங்களா? ஸோ சார்ட்டியோட அம்மா அண்ட் அப்னரோட ஒய்ஃப். ஸோ நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மூணு கேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்க நேம் வந்துட்டு பையன், ரெண்டாவது வந்து அப்பா, மூணாவது வந்து அம்மா, ஓகேங்களா? அண்ட் நாலாவது வந்து பார்த்தோம்னா லெஸ்ஸி அண்ட் அன்மேரீடு சிஸ்டர் ஆஃப் லைனேஷ் நோபீஸ். ஸோ நான் தேர்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த அவங்க வந்து பார்த்தோம்னா, அதாவது அந்த பையனுக்கு வந்து அத்தை ஆன்ட்டி அண்ட் வந்துட்டு லைனேஷ் நோபியோட தங்கச்சி, ஓகேயா? அண்டு மேஜர் டி ஸ்பைன் அப்படிங்கிறவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சார்ட்டியோட அப்பா, ஓகேங்களா? அப்னர் வந்து ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுருப்பார், அங்கே பிரச்சனைனால அங்கேருந்து வெளியில் போயிடுவாங்க. ஸோ அப்படி ரெண்டாவதாக ஒரு ஓனர்கிட்ட வந்து வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்சன் தான் மேஜர் டி ஸ்பைன் அப்படிங்கிற ஒரு பர்சன், ஓகேயா? அண்டு மிஸ்டர் ஹாரிஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா அப்னரோட ஃபஸ்ட்டு ஓனர், ஃபஸ்ட்டு லேண்ட் ஓனர் அப்படின்னு சொல்லலாம். இவர் கூட தான் ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ அந்த பிரச்சனைனால அந்த ஊரை விட்டு போகிறாங்க. அண்டு கொலோனில் ஜான் ஸ்னோபீஸ் அப்படிங்கிறவங்க சார்ட்டியோட பிரதர், ஓகே? ஸோ நம்ம ஹீரோவோட பிரதர் அப்படின்னு வச்சுக்குவோம். அண்டு சார்ட்டிஸ் டு பொவைன் சிஸ்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் யார் வருவாங்கன்னா பொவைன் சிஸ்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பொவைன் அப்படின்னா மாடு மாதிரின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து ரொம்ப ஸ்லோவாக, சுறுசுறுப்பே இல்லாமல், மந்தமாக இருக்க மாதிரி, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரெண்டு ட்வின் சிஸ்டர்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சார்ட்டிக்கு வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியில் மெயினான கேரக்டர் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சார்ட்டி, ஓகே? ஸோ அந்த பையன் தான், ரெண்டாவது அப்னர் அவங்க அப்பா, அண்டு மூணாவது வந்து பார்த்தோம்னா மேஜர் டி ஸ்பைன், ரெண்டாவதாக வர லேண்ட் ஓனர், அண்ட் மிஸ்டர் ஹாரிஸ் ஃபஸ்ட்டு வர லேண்ட் ஓனர். ஸோ இவங்களை வச்சு இந்த கதை வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கதை வந்து எங்கே முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, முடியும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டோரிக்கு போயிடலாம், ஏன்னா ரொம்ப நேரம் இன்ட்ரோவே கொடுத்துட்ருக்கோம், ஓகேயா? ஓகே. ஸோ நம்ம வந்து ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி பேன் பேர்னிங் அப்படிங்கிறது, பேன் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொட்டகை, தானியங்களை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்டு வந்துட்டு அதே இடத்துல ஆடு மாடுகளே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கொட்டகையை சொல்கிறோம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேர்னிங்னா தீ வைக்கிறது, ஓகேயா? ஸோ இதுதான் டைட்டில். ஸோ இது வந்து இந்த ஸ்டார்ட் ஆகிற இடம் பார்த்தோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கலாகவும் ரன் ஆகிட்டுருக்கு, அதே சமயத்தில் கோர்ட்டாகவும் ரன் ஆகிட்டுருக்க ஒரு பில்டிங்கில் வந்து இந்த கதை வந்து ஆரம்பிக்குது. ஸோ ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு ஸ்னோபி, ஓகேங்களா? ஸோ ஸ்னோபி அப்படிங்கிறப்ப அப்னர் அப்படிங்கிற பர்சன் வந்துட்டு, அதாவது சார்ட்டியோட அவங்க அப்பா வந்துட்டு நீதிபதி கூண்டில் நிற்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஸோ அவரை வந்து யார் வந்து குற்றம் சுமத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மிஸ்டர் ஹாரிஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து குற்றம் சுமத்திருக்கார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது மாதிரி வந்துட்டு இவர் வந்து என்னுடைய பேனை வந்து நெருப்பு வச்சு பொருத்தி விட்டார், ஸோ எல்லாமே வந்து எரிஞ்சு நாசமாயிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த அப்னர் மேலே வந்துட்டு குற்றம் சுமத்தியிருக்காரு. ஆனால் வந்துட்டு அங்கே இருக்கிற நம்ம இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்னர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறாரு, ஓகே? ஸோ ஆனால் இங்கே வந்து ஜட்ஜு வந்து பார்த்தோம் அப்படின்னா விசாரிக்கிறாரு. ஸோ அப்படி விசாரிக்கும் போது இவங்கக்கிட்ட வந்து எவிடன்ஸ் கிடையாது, இந்த அப்னர் தான் வந்து அங்கே நெருப்பு வச்சான், அந்த கொட்டகையெல்லாம் தீ வச்சு எரிச்சான் அப்படிங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்லை. ஸோ அந்த எவிடன்ஸ் இல்லாதனால வந்து பார்க்குறோம் அப்படின்னா அவனை பனிஷ் பண்ணவும் முடியல. ஆனால் சாட்சி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கிடையாது. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஹாரிஸ் இருக்கார்ல, மிஸ்டர் ஹாரிஸும் வந்துட்டு ஜட்ஜும் வந்து முடிவு பண்ணுறாங்க எப்படின்னா, ஓகே அந்த பையன் இருக்கான், யாருன்னா அப்னரோட பையன் இருக்கான், ஸோ அவனை விசாரித்தோம்னா என்னங்கிற உண்மை தெரியும், சின்ன பசங்க போய் பேச மாட்டாங்க, அதனால் அவனை கேட்டோம்னா யார் நெருப்பு வச்சாங்கன்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டார்ட்டியை வந்துட்டு விசாரிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. பட் முடிவு பண்ணியிருந்தாலும் கூட மிஸ்டர் ஹாரிஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஜட்ஜும் வந்து அதே ஃபீல்டில் தான் இருப்பார், நம்ம இந்த கேஸுக்காக அந்த பையனை வந்து நம்ம வந்து தொல்லை பண்ண வேணாம், ஏன் அப்படின்னா அந்த பையன் வந்து அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டாக பேசுவானா, அவங்க நெருப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா வந்து ஜெயிலுக்கு போயிடுவார், நெருப்பு வைக்கலன்னு சொன்னால் அந்த பையன் போய் சொன்ன மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து அந்த பையனும் அதே ஒரு கான்ஃப்ளிக்டில், அதாவது ஒரு குழப்பத்தில் தான் இருப்பான். பார்த்தோம்னா நம்ம வந்து அப்பாவை காட்டி கொடுக்கறதா, இல்லை வந்து நம்ம வந்துட்டு உண்மை பொய்யை பேசி தப்பிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கான்ஃப்ளிக்டில் இருப்பான். ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையை வந்து அந்த பையனுக்கு நம்ம ஏற்படுத்த வேண்டாம், அந்த பையனை விசாரித்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது, அதனால் வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஹாரிஸும் வந்து அதை வந்து சொல்கிறாரு. அதை ஜட்ஜும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அந்த சின்ன பையனுக்கு நம்ம கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவு பண்ணி அவரை வந்து விசாரிக்கல, சார்ட்டியை வந்து விசாரிக்காமல் விட்டுறாங்க.
இருந்தாலும் ஜட்ஜு வந்து சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆப்னரோட ஃபேமிலியே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இடம் விட்டு இடம் வந்து அவங்க வந்து ரவுண்டிங்லேயே இருப்பாங்க. ஒரு சீசனில் ஒரு இடத்துலையும், இன்னொரு சீசனில் இன்னொரு இடத்துலையும், ஒரு பெரிய லேண்ட் ஓனருக்கு கீழே வந்து அவங்களுக்கு வந்து சில வேலைகளை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து வர இன்கம் வச்சு அவங்க பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்க ஒரு இதாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அவங்க அந்த ஊர்லேயும் தங்கியிருப்பாங்க. அதனால் ஜட்ஜு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இங்கே இந்த மாதிரி வந்து பண்ணிட்டேன்னு உன் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, பட் இருந்தாலும் எவிடன்ஸ் கிடையாது, இருந்தாலும் நீ இதுக்கு மேலே இந்த ஊரில் இருக்க வேணாம், நீ என்ன பண்ணுற அப்படின்னா இந்த ஊரை விட்டுட்டு நீ இங்கேருந்து வேறு எங்கேயாவது கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா தீர்ப்பு வந்து சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுக்கிட்டு அப்னரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோட இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பிளேஸை கோர்ட்டை விட்டு அதில் வெளியே வராங்க. ஸோ அப்படி வெளியே வரும்போது வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பையன், ஓகேங்களா, ஸோ ஒரு சின்ன பையன் சொல்கிறோம். ஸோ அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்னர் அந்த ஷார்ட்டி இருக்கான் பார்த்தீங்களா அந்த பையன், ஸோ அவனை வந்துட்டு முகத்திலே ரெண்டு பஞ்சு குத்து குத்துறான். ஸோ குத்துனோடனே பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். விழுந்து எழுந்திருக்க திரும்ப அடிக்க போகும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்னர் இருந்து வாவா கிளம்பு, இந்த இதெல்லாம் அங்கே பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கும்பலேருந்து அங்கேருந்து போகிறாங்க. அந்த அடித்த பையன் வந்து சொல்கிறான், பேன் பர்னர் அதாவது நீங்களாம் வந்துட்டு கொட்டகையை நெருப்பு வச்சவங்க நீங்கள் தான் அப்படி, அதாவது கோர்ட்லேயில் இப்படி கோஷம் விடுவோம்ல, யாராவது ஒருத்தர் ஒலிக அந்த மாதிரிலாம் சவுண்டு கொடுக்குறோம்ல, ஸோ அந்த மாதிரி அந்த பையன் வந்து கத்துறான். ஸோ அங்கேருந்து அந்த கும்பலேருந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ட்டியும் அவனுடைய அப்பா அப்னரும் பார்த்தோம்னா அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. வேக வேகமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் அவங்களுடைய ஹார்ஸ், ஓகேங்களா, ஒரு வண்டி, குதிரை வண்டியாக அது மாட்டு வண்டியான்னு எனக்கு சரியாக இல்லை. ஸோ அந்த ஹார்ஸில் அந்த வண்டியில் வந்து ஏறிடுறாங்க. ஏறும்போதே பார்த்தோம் அப்படின்னா அப்னர் அவனோட ஒய்ஃபும் இருக்காங்க பார்த்திங்களா. ஸோ அவங்க, அதாவது அந்த சார்ட்டியோட அப்பா அம்மா, அவனுடைய ரெண்டு சிஸ்டர்ஸ், அப்புறம் பிரதர்ஸ், அது இல்லாமல் அவங்க சித்தி ஃபேமிலியே வந்து அந்த வண்டியில் ஏறி பொருள்லாம் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி போயிடுறாங்க. ஸோ அதோட பார்த்தோம்னா ஃபஸ்ட் லேண்ட் ஓனர்கிட்ட இருந்த அந்த கான்செப்ட், அந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சிடும். ஸோ அங்கேருந்து தொடர்ந்து ரைடு பண்ணுறாங்க. அப்படி வந்து தொடர்ந்து பயணம் பண்ணும்போது இடையில ஒரு இடத்துல வந்து ஒரு அலோனான ஒரு தனிமையான ஒரு இடத்துல வந்து நைட்டை வந்து இது பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஸ்டே பண்ணும்போது சாப்பிட்டு அப்படியே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இவன் அப்னர் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த பையனை வந்து கூப்பிட்டு, நீ இது மாதிரி கோர்ட்டில் ஒன்றை வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருந்தாங்கன்னா நீ என்ன சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணுறாங்க. அவன் வந்து அப்போதைக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு நான் அப்போ வந்து நீங்கள் நெருப்பு வச்சிங்கன்னு சொல்கிறதா, இல்லை வந்து நீங்கள் வக்கீலன்னு சொல்லி பொய் சொல்கிறதா, எனக்கு உண்மையை சொல்கிறதா பொய் சொல்கிறதானே எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். ஸோ அப்படி சொல்லும்போது அவன் வந்து என்ன அப்னர் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீ என்ன இப்படி சொல்கிற, அப்படிலாம் பேசக்கூடாது, நீ வந்து உண்மையாக வந்துட்டு மறைச்சிருக்கணும், நான் வந்து நெருப்பு வைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கணும். ஏன் அப்படின்னா, நீ எப்போதுமே வந்து பார்த்த அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்துக்கு தான் நீ நேர்மையாக இருக்கணும், லாயலாக இருக்கணும். ஸோ நம்ம குடும்பத்து பக்கம்தான் நீ சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அடிச்சேருவான். ஸோ அடித்தோடனே அந்த பையனும் ஒரு மாதிரி ஆயிடுவான், சரி ஓகேன்னு சொல்லி அந்த இடத்துல அன்றைக்கி அந்த கான்செப்ட் முடிஞ்சிடும். அப்புறம் தொடர்ந்து அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்து அடுத்த ஒரு ஊருக்கு வந்து போவாங்க. ஸோ அப்படி ஊருக்கு போகும்போது அவங்க செகண்டாக வந்து பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு கலோனல் ஜான் ஸ்னோபீஸ், ஓகேங்களா, சரி. ஸோ அடுத்ததாக அவங்க வந்து பார்த்தோம்னா மேஜர் டி ஸ்பெயின் அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க, ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா மெயினாக நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதை நான் இப்போ சொல்கிறேன். ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இடையில விட்ட விஷயங்கள் நான் சொல்லுவேன், அதனால் பல விஷயங்களை விட்டுட்டு நினச்சிடாதீங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஏன் வந்து நீ அவங்களுடைய கொட்டைக்கு நெருப்பு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்துட்டு ஆப்னர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் ஹாரிஸ்கிட்ட வந்து விசாரிப்பாங்க. மிஸ்டர் ஹாரிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்னரோட பன்றிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே என்னோடய வயலில் வந்து மேஞ்சு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த பன்றிகளையெல்லாம் ஃபைனலாக நான் ஒரு நாள் வந்து பிடிச்சி வச்சுட்டு அமௌண்ட்டு கூட அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ ஃபைனலாக ஒரு சில டாலர்களை வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு தான் விட்டேன். ஸோ அந்த ஒரு கருத்து வேறுபாடுனால ஆப்னர் வந்து என்னோடய கொட்டகைக்கு வந்து நெருப்பு வச்சிட்டான் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஹாரிஸ் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஒரு சின்ன கான்செப்டை விட்டுட்டேன், நீங்கள் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கரண்ட்டுக்கு வந்துடுவோம். என்ன அப்படின்னா, அவங்க வந்து செகண்ட் லேண்ட் ஓனர்கிட்ட வந்துடுறாங்க. செகண்ட் லேண்ட் ஓனர்கிட்ட வந்தோடனே அவங்க வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னாவே ஓரளவுக்கு வந்து ஃபேமிலி வந்து அந்த செகண்ட் லேண்ட் ஓனரும் செட் ஆயிடுறாங்க. அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே வந்து இறக்கி வச்சு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த வண்டியில் வந்து ரொம்ப தூரம் வண்டியில் வந்து எல்லாமே இது பண்ணுறாங்க. வந்தோடனே நம்மளுடைய இவர் வந்து ஆப்னர் வந்துட்டு அந்த புது லேண்ட் ஓனருடைய அந்த ஹார்ஸ் மென்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குதிரை உரம் இருக்காது, குதிரை சாணம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரூமெல்லாம் எல்லாம் பார்க்குறான். ஸோ பார்த்த உடனே பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டையும் பார்க்குறான். பார்த்தோன்னே அவன் சொல்கிறான், இந்த வீடு வந்து அடிமைகளை வச்சு தான் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு வார்த்தை ஒரு வேர்டு வந்து அங்கே வந்து சொல்கிறான். ஸோ அது ஸ்லேவரிசம் இருந்த மாதிரி, ஓகேங்களா, அடிமைத்தனம் இருந்ததுக்கான ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிற மாதிரி அந்த இடத்துல கொடுப்பாங்க. ஸோ அடிமைகளை வச்சு தான் அவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு.
லேட்டராக அந்த வீட்டில் வந்து அவங்க எப்பவும் போல் ஒர்க்கர்ஸாக இருக்கிறாங்க. தனியாக வந்து இவங்களுக்குன்னு வந்து விளைநிலங்களும் இருக்குது. அதாவது வந்து அந்த லேண்ட் ஓனர்கிட்ட இருந்த விளைநிலத்தில் இவங்களும் வந்துட்டு வேலை செஞ்சால் அதுக்குண்டான மகசூலை அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டில் அவங்க வந்து அங்கே இருக்கிறாங்க. அப்படி வந்து வீட்டு வேலைகளையும் வந்து இவங்க வந்து செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம அந்த புது லேண்ட் ஓனரோட வீட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு என்ன சொல்லணும், ஒரு வேல்யூபிளான ஒரு கிளாத் இருக்கும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட அந்த துணி வந்து பார்த்தோம்னா $100. ஸோ $100 மதிப்புள்ள ஒரு துணி இருக்கும். ஸோ அந்த துணியை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்னர்கிட்ட சொல்லி அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து நீட்டாக தொடச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி, க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அவரும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதை வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் போயிட்டு அதை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி அதை க்ளீன் பண்ணலாம் இவரும் ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் அது இல்லாமல் அவங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்களா, பவைன் சிஸ்டர்னு சொல்லுவான், அதாவது டல்லாக மாடு மாதிரி இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹெல்ப்புக்கு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு உடஞ்சி போன ஒரு கல் ஒன்று இருக்கும், அதை போட்டு நல்லா உரசணும் அப்படின்னா க்ளீன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லெல்லாம் போட்டு எல்லாம் தேய்ச்சி அதை ஒரு வழியாக்கி இது பண்ணிடுவாங்க. ஸோ லேட்டராக வந்துட்டு ஆப்னரும் அதை வந்துட்டு சார்ட்டிக்கிட்ட ஒரு கழுதை வச்சு அந்த கழுதை மூலமாக வச்சு வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அவனும் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து செகண்ட் ஓனரோட வீட்டில் வந்து கொடுக்குறான். பட் வந்து அந்த கிளாத்தை வந்து லேட்டராக பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஓனர் வந்து இந்த கிளாத் வந்து ரொம்ப வேல்யூவானது, ஆனால் இந்த கிளாத்தை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து வேஸ்ட் ஆக்கிட்டீங்க, ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப இது பண்ணிடுறாங்க அந்த செகண்ட் ஓனர் வந்துட்டு. அவனும் வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து சுத்தம் பண்ணி தானே தந்தோம், ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த ஒரு டோட்டலாக வந்து வேஸ்ட் ஆனதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து $20 மதிப்பில் இருக்க கார்ன்ஸ், ஓகேங்களா, கோதுமை அந்த மாதிரி கார்ன்ஸ் வந்து எனக்கு வந்து கொடுத்துடணும், சோளம் நினைக்கிறேன், ஸோ அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து என்னாலெல்லாம் தர முடியாது, நான் வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. ஸோ லேட்டராக வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அங்கேருந்து வந்து பார்த்தோம்னா அவங்க அங்கேருந்து அந்த சீன் முடியுது. அந்த ஒரு லேண்ட் ஓனரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் மேலே வந்து உனக்கு நான் வந்து கேஸ் கொடுத்துருவேன், நான் வந்து கேஸ் கொடுத்து நான் வந்து கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதே சமயத்தில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா, இவங்களுடைய இந்த விஷயம் வந்து அங்கே இருக்க ஜட்ஜுக்கும் வந்து போய் சேருது. ஸோ அப்படி போய் சேரும்போது அங்கே இருக்கிறவங்க வந்து இதை வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நான் வந்து இந்த மாதிரி க்ளீனாக தான் பண்ணி கொடுத்தேன், நான் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி இது சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இல்லை, நீ டேமேஜ் பண்ணியிருக்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீ வந்துட்டு $20 கான்ஸ் வந்து நீ வந்து கொடுக்க வேணாம், நீ வந்து $10 கான்ஸை வந்து நீ வந்து கொடு அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஜட்ஜ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ கொடுத்தோன்னே இவர் வந்து அந்த செகண்ட் லேண்ட் ஓனர்கிட்ட வந்து பேசுகிறாங்க, இது மாதிரி நான் நல்லா தானே பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஃபைன் தான் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் முடியுது. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தோம்னா, நம்ம ஆப்னர் வந்து அவங்க ஒய்ஃபோடு வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போதைக்கு வந்து நம்ம சார்ட்டி வந்து அங்கே வரான், அந்த பையன் வந்து அந்த பக்கம் போகிறான். ஸோ அவனை பார்த்தோன்னே என்ன ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க பேசிக்கிறத நிறுத்திக்கிறாங்க. ஸோ நிறுத்தினோன்னே என்ன ஆகுனா, அவங்க அப்படி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, அவர் அந்த செகண்ட் லேண்ட் ஓனருடைய கொட்டகையை வந்து நம்ம வந்து எரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, எரிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க ஒய்ஃபுக்கிட்ட அவங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்கிறத லைட்டாக வந்து கேட்டுருவான். பட் இருந்தாலும் அவன் வந்தோடனே அதை வந்து சமாளிச்சிருவாங்க. இது மாதிரி வந்து சார்ட்டி வரான், அவன் காதில் விழுந்தது அப்படின்னா அவன் வந்து போய் சொன்னாலும் சொல்லிடுவான், நல்லா வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆஃப் ஆயிடுறாங்க. ஸோ அன்றைக்கி வந்து சாப்பிட்டு எல்லாம் நைட்டு வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி போகிற சமயத்தில், இந்த ஆப்னர் வந்து அவருடைய அந்த செகண்ட் லேண்ட் ஓனரோட நெருப்பம் கொட்டகையை வந்து போய் நெருப்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புற மாதிரி கிளம்புறான். அதுக்கு முன்னாடி இந்த பையன் அந்த சார்ட்டி வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஓனரோட வீட்டுக்கு வந்து அங்கேருந்து வேக வேகமாக ஓடி இது மாதிரி வந்து பேன் அப்படின்னு சொல்லி மூச்சு விட்டுக்கிட்டு அவன் வந்து சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துடுவார்னு சொல்லி பயந்துக்கிட்டு அவன் அங்கேருந்து ஓடி போயிடுவான். ஏன் அப்படின்னு இவன் சொல்லிட்டான் தெரிஞ்சு அவங்க அப்பா அவனை அடிச்சு போடுவாங்க அதனால். ஆனால் இவன் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி அவன் வந்து சொல்லிடுறான். அவன் அங்கேருந்து ஓடியே போயிடுவான், அந்த பையன் சொல்லிட்டு ஓடிடுறான். லேட்டராக வந்து இவரும் வந்து அந்த கொட்டகையை நெருப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்னர் வந்து வரான். பட் வந்து அங்கே என்ன இன்சிடென்ட் நடக்கும்னா, அந்த பையன் ரொம்ப தூரம் அங்கே நடக்கிற இன்சிடென்ட்டை நமக்கு ரைட்டர் வந்து ஷோ பண்ணாமல் அந்த பையன் ரொம்ப தூரம் ஓடிடுறான். ஸோ அப்படி அங்கே ரொம்ப தூரம் ஓடும்போது அந்த பையனோட காதில் 3 தடவை ஃபயர் ஆகிற, அதாவது கன் ஷூட் நடக்கிற மாதிரி சவுண்டு வந்து டம்மு டம்முன்னு கேட்கும். ஸோ அந்த கன் சவுண்டு கேட்டவுடனே அவன் வந்து பயந்துக்குவான். ஸோ ஓகே, நம்ம அப்பா வந்துட்டு அவர் வந்து சுட்டுட்டாராட்டிருக்கு, சுட்டு கொண்டுட்டாராட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு அதே பயத்தோடய வேகமாக ஓடியே போயிடுவான். அப்படி அவர் உயிரோடு இருந்தாலும் கூட இவன் சொன்னது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா
திரும்ப வந்து அடிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்ட்டி வந்து அங்கே இருக்கிற ஒரு மலைப்பகுதியை நோக்கி ஓடியே போயிடுவான். ஸோ ஓடி போய் நைட்டெல்லாம் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணி மேலேயே பயத்தோடு திரும்ப வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக அடிச்சிருவார் அப்படின்னு சொல்லி பயத்தோடு அப்படியே படுத்திருப்பான். அதிகாலை பொழுதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு பேர்டோட சவுண்டு வரும். ஸோ அதை தான் உங்களுக்கு லாஸ்ட் டூ லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இந்த வைப்பர் வில்ஸ், ஓகேங்களா? ஸோ வைப்பர் வில்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்டோட சிங்கிங், அதை அப்படியே விசில் சவுண்ட் மாதிரி கேட்கும். விக்கிபீடியாவில் நீங்கள் வைப்பர் போர் விங், அதாவது வைப்பர் வில்ஸ் அப்படிங்கிற நேமை வந்து விக்கிபீடியாவில் அடிச்சிங்கன்னா அந்த சவுண்டு கொடுத்துருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். கேட்டு பாருங்கள், நான் கேட்டேன். ஸோ அந்த சவுண்டு கேட்டு அவன் அப்படியே எழுந்திரிச்சு பார்ப்பான். அதிகாலை அப்படியே விடிஞ்சிடும். விடிஞ்சோடனே திரும்ப வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக அடிப்பாங்க அப்பா இருந்தாருன்னா, இல்லை நெருப்பு வச்சுருந்தாலும் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தோடையே அவன் அப்படியே திரும்ப நடந்து போய்கிட்டே இருப்பான். அந்த அடர்ந்த காட்டு பகுதியில் வந்து போயிட்டு இருப்பான். திரும்ப வந்த பாதையை திரும்பி கூட பார்க்க மாட்டான், மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அந்த ஸ்டோரியும் எண்ட் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நான் சில கான்செப்டை விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் என்னை மன்னிக்கவும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் நம்ம சேனல் வீடியோவை முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனுடைய சம்மரிஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நெட் சோர்ஸஸ், அதாவது கூகுளில் நிறையாவே இருக்குது. நீங்கள் ஒன்று ரெண்டு வெப்சைட்டை வந்து நீங்கள் படித்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான கான்செப்டை உங்களால் எடுத்துக்க முடியும். அதை வச்சு நீங்கள் எஸ்எஸ் எழுதிடுங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ, பாய்.